வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பரன்சால் என்கின்ற இந்த வலையொலியை பெரும்பாலான நண்பர்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது இலங்கைக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பேச்சுவார்த்தைகள் அல்லது அரசியல் சுற்றுகள் எதனை மையப்படுத்தி பயணிக்கிறது என்கின்ற ஒரு தேடல் இப்பொழுது எல்லோரிடமும் இருந்து கொண்டு இருக்கின்றது. காலி முகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மரவள்ளி கிழங்கையும் தேநீரையும் அருந்திக் கொண்டு அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி வருகின்ற அதே வேளையில், எரிபொருள் கிடைப்பதற்காக அல்லது எரிபொருளை பெறுவதற்காக சென்ற ஒருவர் நீண்ட நேரம் வரிசையில் நின்ற காரணத்தினால் அவர் மயங்கி விழுந்து மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இலங்கையில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை ஒட்டுமொத்தமாக குறைவுபட்டது. அதுபோல கொரோனாவின் வீரிய தாக்குதலினால் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்தது. ஆண்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு தரமான ஆட்சியை கொடுக்காத காரணத்தினால் இந்த விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொருளாதார சீரழிவுகளோ அல்லது வேறு பல நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதார சீரழிவுகளையோ இலங்கை அடையவில்லை. இலங்கையை பொறுத்த மட்டில் எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாகத்தான் இலங்கையில் பெருவாரியான பொருளாதார வீழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இந்த சூழலில் பொதுமக்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள், கோத்தபய அவர்களே நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் என்கின்ற ஒரு போராட்டத்தை எடுத்து நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் எதிர்கட்சிகளின் தூண்டுதலில் நடைபெறுகிற போராட்டம் என்கின்ற கருத்து ஒருபுறம் எடுத்து வைக்கப்படுகிறது. பொதுமக்கள் தாமாக முன்வந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த போராட்டம் வெற்றி பெற்று கோத்தபய ராஜபக்சே அவர்கள் வீட்டுக்கு செல்வதாக ஒரு களம் அமையும் என்றால், தமிழர்களுக்கான விடிவோ தமிழர்களுக்கான நகர்வுகளோ கிடைக்குமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது தமிழ் சமூகத்திடம் எழும்ப தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது கோத்தபய ராஜபக்சே அவர்களும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் சந்தித்து பேசி ஒரு இடைக்கால அரசை உருவாக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அந்த இடைக்கால அரசு அமைவதற்கு ஐவர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரையில் இடைக்கால அரசு அமையும் என்ற கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது. காரணம், கோத்தபய ராஜபக்சேவை பொறுத்த மட்டில் அவர் சீனாவை மையப்படுத்திய நகர்வுகளை கொண்டவராக இருந்த காரணத்தினால்தான் இந்த பொருளாதார வீழ்ச்சி என்கின்ற ஒரு கணக்கீடுகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே எப்பொழுதுமே மேற்குலக நாடுகளோடு ஒரு நெருங்கிய தொடர்பில் உள்ளவர். எனவே அவரை பிரதமராகவோ அவருடைய சார்புடைய களங்களில் அரசு அமைகின்ற பொழுது மேற்கத்திய நாடுகள் மீண்டும் இலங்கைக்கு உதவுவதற்கான ஒரு களத்தை கையில் எடுப்பார்கள் என்கின்ற ரீதியில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இருக்கின்றன என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன. இதே வேளையில் மக்களை சந்தித்து கோத்தபய ராஜபக்சே அவர்கள், இன்றைய அரசு எதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடைந்தது என்கின்ற விடயத்தை விளக்கமாக எடுத்து கூற வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் மக்களுக்கு தான் எந்தவித செய்திகளும் கொடுப்பதற்கான மனநிலையில் இல்லை என்கின்ற ரீதியில் அமைதியை காத்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் மஹிந்த ராஜபக்சே அவர்களை வைத்து மக்களுக்கு செய்திகள் சொல்வதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றன. ஏறக்குறைய சிங்களர்கள் இப்பொழுது அதாவது ஆட்சியை யார் தக்க வைத்துக் கொள்வது என்கின்ற விடயத்தில் அல்லது ஆட்சியை மையப்படுத்தி எந்த கட்சிகள் பயணிப்பது என்கின்ற விடயத்தில் சிங்கள கட்சிகள் ஒருங்கிணைந்து அதற்கான களங்களை உருவாக்க தொடங்கி கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் தமிழர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் அல்லது தமிழர்களுடைய அபிலாசைகள், தமிழர்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புகள் இவைகள் நிறைவேற்றுவதற்கான களங்கள் அமையுமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது எழும்ப தொடங்கி இருக்கின்றன.
கோத்தபய ராஜபக்சே அவர்களை நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்கின்ற போராட்டம் வலுவடைய தொடங்கிய பொழுது தமிழ் தமிழ் சார்பு விடயங்கள் ஒட்டுமொத்தமாக பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. தமிழர்கள் படுகின்ற வேதனைகள் அல்லது தமிழர்கள் இம்மட்டும் 2009 இதுவரை அவர்கள் பட்ட ரணத்துடிப்புகள் இவைகளுக்கான விடிவுகள் என்ன என்கின்ற கேள்வி ஒரு விடைகளாக எழும்பி வருகின்ற பட்சத்தில் இந்த போராட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் விடயத்தை திசை திருப்பியிருக்கிறது என்றுதான் இப்பொழுது சொல்லப்படுகின்றன. புலம்பெயர்ந்த தமிழர்களை நாங்கள் அழைக்கிறோம், அவர்கள் எங்களோடு இணைய வேண்டும் என்று கோத்தபய ராஜபக்சே அவர்கள் கருத்துக்கள் வைத்ததின் பின்னணியில் தமிழ் தமிழ் சார்பு நகர்வுகளை மையப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களம் என்ற ஒரு அர்த்தத்தில் அல்ல. பொருளாதார விடயத்தில் வீழ்ச்சியடைந்திருக்கக்கூடிய இலங்கையை நிலைநிறுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டுமென்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பெருவாரியான நிதிகளை வாரி வழங்க வேண்டும் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கையில் முதலீடுகளை செய்ய வேண்டும், அதற்கான களங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்கின்ற ரீதியில் கருத்துக்களை பதிவிட்டார். ஆனால் அவர் எந்த இடத்திலுமே தமிழ் மக்கள் படுகின்ற வேதனைகளுக்கோ அல்லது அவர்களுடைய அரசியல் விடயங்களுக்கான தீர்வுகளுக்கோ நான் முன்னின்று செயல்படுத்தி அதை நிறைவேற்றுவேன் என்ற கருத்தை அவர் பதிவிடவில்லை. தற்பொழுது அவர் ஆட்சியில் இருந்து இறங்கி ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கேயோ அல்லது வேறு யாரோ ஆட்சியில் ஏறக்கூடிய ஒரு களம் அமையும் என்கின்ற சூழல் வருகின்ற பட்சத்தில் அவர்கள் தமிழர்கள் விடயத்திற்கு முதன்மையான இடத்தை கொடுப்பார்களா என்கின்ற ஒரு தேடலும் அல்லது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இப்பொழுது பரவலாக எழும்பியிருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு தோல்வியை கொடுத்துவிட்டு எதிரணியை சார்ந்தவர்களை ஆட்சிக்கட்டிலில் உட்கார வைத்த பொழுது அவர்களும் மஹிந்த ராஜபக்சே வகையறாக்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் தமிழினத்திற்கு செய்தார்கள். இன்று தென்னிலங்கையில் சிங்களர்கள் கோத்தபய ராஜபக்சே அவர்களுக்கு எதிராக போராட்டத்தில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய அவர்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்கவில்லை, மின்சாரம் தட்டுப்பாடாக இருக்கிறது, விலைவாசி உயரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைகள் அவர்களை அழுத்த அவர்கள் வீதிகளுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற பொழுது சிங்களர்கள் மீண்டும் வீட்டுக்கு சென்று விடுவார்கள் அல்லது அவர்கள் சிங்களர்களாகவே பயணிக்கக்கூடிய ஒரு களம் மாறிவிடும். அந்த சூழலில் அவர்கள் தமிழர்களை குறித்தோ தமிழர்கள் இம்மட்டும் இன்னல் பட்டுக்கொண்டு இந்த மண்ணில் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கான விடியலையோ அல்லது அவர்களுக்கான ஒரு தேடலையோ அல்லது அவர்களுடைய வாழ்வியலை உயர்வடைய செய்வதற்கான களங்களையோ உருவாக்குவதற்கான ஒரு அரசியலமைப்பை இலங்கைக்குள் உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுமா என்றால் அதுவும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக கோத்தபய அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து இறங்கி வேறு யாராவது ஒருவர் ஆட்சி பீடத்தில் ஏறுகின்ற பட்சத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார விடயங்களை தீர்ப்பதற்கான களங்களை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கான களம்தான் அமையுமே தவிர ஈழம் சார்ந்த நகர்வுகளையோ அல்லது அங்கு இருக்க வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் குறித்த விடயங்களை குறித்தோ அவர்கள் சிந்திப்பதற்கு ஒரு நேரம் அமையாது என்பதுதான் களம். தற்பொழுது 5 குடும்பங்களை சார்ந்தவர்கள் தஞ்சம் தேடி தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இதுபோன்று இன்னும் பலர் வருவதற்கான வாய்ப்பு தான் வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களுடைய நிலைமைகள் இருக்கிறது என்கின்ற கருத்து பதிவிடப்படுகிறது. பிபிசி தொலைக்காட்சியில் ஒரு தமிழ் பெண்மணி, அவர்கள் ஒரு தமிழ் சகோதரி, ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அவர்கள் பதிவிடுகின்ற கருத்தை நாம் கேட்கின்ற பொழுது நம்மளுடைய கண்களில் கண்ணீர்கள் தான் வரும். நாங்கள் உங்களிடம் எதை கேட்கிறோம், எங்களுக்கு வயிறு பசியில்லாமல் வயிறு நாங்கள் சாப்பிடுவதற்கான உணவைத்தானே நாங்கள் கேட்கிறோம், ஆனால் எதுவுமே இல்லாமல் நாங்கள் பல நாட்கள் நாங்கள் பட்டினியாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமையைத்தானே இன்று இருக்கிறது, எங்களுக்கு அடுத்த விடிவு என்ன என்பது தெரியாத ஒரு களத்தில் தானே நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற ரீதியில் அவர்கள் கருத்துக்களை வைக்கின்ற பொழுது
வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்கள் படுகின்ற ரணங்கள் ஒரு சில வார்த்தைகளால் நம்மால் உணர முடிகிறது. ஆனால் போராட்ட களங்களும் போராட்டத்தில் முன்னிற்பவர்களும் இருக்கக்கூடிய களங்கள் ஒட்டுமொத்தமாக தென்னிலங்கையை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் கோத்தபய ராஜபக்சே அவர்களுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வருகின்ற பட்சத்தில் அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்காக குரல் கொடுப்பார்களா என்றால் கேள்விக்குறி. ஆனால் இந்த போராட்டத்தில் மத நல்லிணக்கங்கள் பேணப்பட்டன என்கின்ற செய்தி வியப்பான செய்தியாக இருந்தால் கூட வரவேற்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது உள்ள சூழலில் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த நோன்பு இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் நோன்பை முடிப்பதற்கான அந்த நேரம் வருகின்ற பொழுது அந்த மாலை நேரத்தில் அவர்கள் நோன்பு முடிப்பதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்து அவர்களோடு அந்த மத விடயங்களில் கலந்து கொண்ட சிங்களர்களையும் தமிழர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்க்கின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக அமைக்கப்பட்ட இந்த போராட்டம் அல்லது கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த போராட்டம் ஒரு மத நல்லிணக்கத்தை இலங்கைக்குள் கட்டுவித்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லை. இவை இன்றைய சூழலில் எந்த நாட்டிலும் பார்க்க முடியாத ஒரு நகர்வாகவே இருக்கிறது. இன்று காளிமுக திடலிலே போராட்டம் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த போராட்டம் ஏறக்குறைய மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நினைவூற்றுகின்ற ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் உணர முடிகிறது. ஆனால் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் ரீதியான எதிர்ப்புகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வருகின்ற பொழுது அதற்கான மனதைரியத்தோடோ அல்லது அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையிலோ அவர்கள் இருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான களங்களை நோக்கி அவர் விரைவு கட்டி கொண்டு இருக்கின்றார். ஆனால் அவர் கொண்டு வரப்படுகின்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறுமா என்கின்ற விடயம் பார்க்கப்படுகின்ற பொழுது அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய நகர்வுகளும் தற்பொழுது சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சூழல்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ரணில் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் இணைந்து இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுப்பதற்கான வேலைகளையும் இல்லை இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கான களங்களை நோக்கித்தான் அவர்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் இப்பொழுது சொல்லப்படுகின்றனர். ஒருவேளை கோத்தபய ராஜபக்சே அவர்கள் மக்கள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து அவர் ஆட்சி பீடத்தில் இருந்து இறங்கினால் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் உச்சாணிக்கு செல்லுமா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தமிழ் சார்ந்த விடயங்கள் அல்லது தமிழர்களால் தமிழர்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த வலிகடந்த விடயங்கள் இன்று கோத்தபய அரசுக்கு எதிராக தொடங்கி இருக்கக்கூடிய போராட்டம் அந்த விடயங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. 30 காலங்களாக போராடிய தமிழர்கள் 10-12 ஆண்டுகளாக அகிம்சை போராட்டத்தில் நின்று வேள்வியில் தங்களை மெழுகுவர்த்தியாக எரித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமைகள் மீண்டும் அது தொடரத்தான் செய்யுமோ என்கின்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது எழும்பியிருக்கிறது. காலம் இதற்கான பதிலை எப்படி எழுதப் போகிறது என்பதுதான் கேள்வி. நன்றியுடன் இன்பா.